துபாயிலேருந்து ராஜன்னு கேட்டிருக்காரு. இந்த HbA1cங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ சக்கரை நோயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த HbA1cங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களோட முழுமையான 3 மாத கட்டுப்பாட்டை குறிக்கும். இப்போ நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெறும் வயிற்றில் சக்கரை அளவு எவ்வளோ இருக்கணும், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து சக்கரை அளவு எவ்வளோ இருக்கணும், இதுதான் நிறையா பேர்த்துக்கு தெரியும். கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெறும் வயிற்றில், அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து எடுக்கிற சுகர் வந்து அன்றாடைய அளவை தான் குறிக்கும். ஸோ அன்றாட அளவை குறிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இதை தான் ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் சரி சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் சரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே சீரான லெவலில் இன்னைக்கு காலையில் 80 வெறும் வயிற்றுலனா நாளைக்கும் 80 இருக்காது, அடுத்த நாள் 120னா 120 அப்படியே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். வெறும் வயிற்றுலையும் சரி சாப்பிட்டதுக்கப்புறமும் சரி. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்குள்ளே இருக்கா, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா, அது எத்தனை நாளில் அந்த கட்டுப்பாடு இருக்குது, இதெல்லாம் பிரச்சனைகள் பின்னாடி உங்களுக்கு பின்விளைவுகளை கொடுக்குமா கொடுக்காதா, இது எல்லாத்துக்கும் பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மாத சக்கர அளவு, கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் இல்லைன்னா HbA1cன்னு சொல்லுவோம், இதில் தான் இருக்குது. இந்த HbA1cனா என்ன? நம்மளோட சக்கரை அளவு, நம்ம உடம்புல இருக்க சக்கரை அளவு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்ததுனாலும் சாதாரணமாக இருந்தாலும் சரி, சில ரசாயன மாற்றங்கள் மூலியமாக நம்ம இரத்த அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரெட் பிளட் செல்ஸில் போய் சேர்ந்துக்கும். அந்த ரெட் பிளட் செல்ஸ் உயிர் வாழ்றது வந்து 90 நாள். ஸோ 90லேருந்து சில சமயம் 120 போகலாம். அதனால அந்த 90 நாளில் இந்த அதிகமான சர்க்கரை அளவு போய் அதில் சேர்றதுனால அந்த 90 நாள் அளவை தான் இந்த HbA1cன்னு சொல்லுவோம். இந்த ரசாயன மாற்றங்கள் சேர்ந்து நம்ம இரத்தத்தில் 3 மாதமாக அவங்க சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்காங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த HbA1cங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த HbA1c உங்களுக்கு வந்து நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குது, உங்கள் சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குன்னா 7% கீழே இது இருக்கணும். 7% கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு 3 மாதம் சர்க்கரை அளவு நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த 7% கீழே நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட சர்க்கரை அளவை வச்சுருந்தீங்கன்னா பின் விளைவுகள் கட்டாயமாக வராதுங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக இப்போ நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட சர்க்கரை அளவு 9, அதாவது HbA1c சர்க்கரை அளவு அதிகமாக இருந்து உங்களோட 3 மாத கட்டுப்பாடு, அதாவது இந்த HbA1c 9%லேருந்து சிகிச்சை மூலியமாக 1% கம்மி பண்ணிங்கன்னா, அதாவது 9%லேருந்து 8%க்கு நீங்கள் கொண்டு வந்தால் கூட சர்க்கரை நோயில் ஏற்படல பல தீமைகள், அதாவது பல பிரச்சனைகள் பின் விளைவுகள் அந்த 1% 9லேருந்து 8 இல்லை 10லேருந்து 9க்கு நீங்கள் கொண்டு வந்தால் கூட அவ்வளவு பிரச்சனைகள் கம்மியாகும். நம்மளோட சர்க்கரை நோயில் ஏற்படல மாரடைப்போ, நரம்பு தளர்ச்சியோ, கிட்னி பாதிப்போ, கண் பாதிப்போ 0% குறையுங்கிறதும் ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன உங்களுக்கு இதில் தெரியுதுன்னா சர்க்கரை நோயை நீங்கள் நல்லா கட்டுப்படுத்தணும். நல்லா கட்டுப்படுத்தணும்னா முழுமையாக கட்டுப்படுத்தணும். முழுமையான கட்டுப்பாடு அடுத்தது என்னான்னு கேட்டால் நல்ல அன்றாய கட்டுப்பாடு, அன்றாட கட்டுப்பாடு பிளஸ் 3 மாத கட்டுப்பாடு. இது ரெண்டும் கரெக்டாக வரும்போது தான் உங்களுக்கு பின்விளைவுகள் வராது. இதனால தான் சர்க்கரை நோயாளிகளை மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தயவு செய்து நீங்கள் சர்க்கரையை செக் பண்ணுங்கள். அன்றாடைய சர்க்கரை, அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர், பிபி, சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த HbA1c, அதாவது 3 மாத கட்டுப்பாடு. இப்போ வெறும் வயிற்றில் 100க்கு கீழே இருக்கணும், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து 140 கீழே இருக்கணும், இதுதான் நார்மல். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா 100 கிட்ட இருக்கணும், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து 140 கீழே இருக்கணும், 140 கிட்டனாச்சும் இருக்கணும். ஆனால் அதோட ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாத சர்க்கரை அளவு 7%க்கு கீழே இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் பாருங்க போன வாட்டி எனக்கு வந்து 100 இருந்தது சர்க்கரை, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 120 இருக்குது சர்க்கரை அப்படிம்பாங்க. ஆனால் இந்த 3 மாத சர்க்கரை அளவு பார்த்தீங்கன்னா மொதல் வாட்டியாக உங்களுக்கு 100 இருக்கும்போது 7%க்கு மேலே இருந்திருக்கும், 100 120 இருக்கும்போது 7% கீழே இருந்திருக்கும். இப்போ ரெண்டு ரிப்போர்ட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரிப்போர்ட் தான் நல்ல ரிப்போர்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7%க்கு கீழே 3 மாத சர்க்கரை அளவு இருக்குது. நான் சொன்ன மாதிரி சர்க்கரை மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த ஃபாஸ்டிங்கு பிபி வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்டதுக்கப்புறம் அன்னைக்கு பார்க்குறது அன்னைக்கு 1 நாள் தான் குறிக்கும். அது வந்து நிறையா மாற்றங்கள், அதனால் நிறையா அன்னைக்கு மாறி இருக்கலாம், அன்னைக்கு ஒன்று அவங்க வந்து உணவு மாறி இருக்கலாம்,
அதே மாதிரி அவங்க மாத்திரைகளை போடாமல் டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். சக்கரை டெஸ்ட்டுக்கு போகிற அன்றைக்கி மாத்திரைகளை அவங்க கட்டாயம் போடணும். போடாமல் இருந்திருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சக்கரை அளவு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு அன்றைக்கி ஒரு நாள் தான் அதிகமாக இருக்கா இல்லை மூணு மாதமாக அதிகமாக இருக்காங்கிறது எப்படி தெரியுது? டாக்டர் மூணு மாதம் கழித்து தான் நீங்கள் போய் பார்க்குறீங்க. அன்றைக்கி நீங்கள் வெறும் ஃபாஸ்டிங்கும் பிபியும் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை வச்சு எந்த டாக்டராலையும் உங்களுக்கு வந்து சக்கரை கட்டுப்பாடு முழுமையாக இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. இந்த வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்டுட்டு ப்ளஸ் இந்த HbA1c மூணையும் சேர்த்து பண்ணிட்டு போனால் தான் அன்றைக்கி ஒரு நாள் ஒண்டி கட்டுப்பாடு இருக்கா இல்லை மூணு மாதமாக கட்டுப்பாடு இருக்கான்னு கணிக்க முடியும். இப்போ இந்த HbA1c சுகர்னு பார்த்தீங்கன்னா நாலு வகையாக பிரிக்கலாம். அன்றாடிய சுகர் அதாவது ஃபாஸ்டிங் பிபி நார்மலாக இருக்கும், HbA1c நார்மலாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் உங்கள் சக்கரை நல்லா கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம், பிரச்சனை இல்லை. எத்தனை வருஷம் உங்களுக்கு சக்கரை நோய் இருந்தாலும் அந்த மூணு மாதம் கட்டுப்பாடு ஒரே சீராக வச்சுருந்தீங்கன்னா பின்விளைவுகளே வராதுங்கிறது கம்ப்ளீட்டாக இப்போ நிர்பவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னன்னா நீங்கள் சக்கரை நோயை நல்ல கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்க முக்கியமாக இந்த HbA1c 7% கீழே வச்சுருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது.